வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான, ரொம்ப சவக்காமல், மொறுமொறுன்னு எப்படி முறுக்கு செய்யறது தான் பார்க்க போகிறோம். இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மாவுதாங்க. இதோடைய அளவுகள் சொல்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்ல வீடியோ எடுக்க முடியல. இந்த உலக அளவில் ரெண்டு உலக பச்சரிசி எடுத்துருந்தேங்க. எடுத்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை வெயிலில் காய வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக. ரெண்டு உலக்குக்கு அரை உலக்க அளவுக்கு உளுந்தம் பருப்பு, நாலு பங்குக்கு ஒரு பங்கு உளுந்து எடுத்துக்கணுங்க. இந்த உளுந்தை வந்து ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது வாசம் வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி அள்ளி பாருங்கள். நீங்கள் அள்ளும்போது அதோடைய சூடு வந்து உங்கள் உள்ளங்கை வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கணும். பட் கலர் சேஞ்சாக இருக்கக்கூடாது, அந்தளவு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு பொட்டுக்கல் எடுத்துருக்குறேங்க. இது சேர்க்கும் போது முறுக்கு நல்லா பொறுபொருன்னு இருக்கும். அந்த கால் உலக்குக்குமே கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அந்த கோட்டு அளவு இல்லை, கோட்டை விட கொஞ்சம் உள்ளதாங்க எடுத்திருக்கேன். இதையுமே லைட்டாக வானலில் போட்டு வறுத்துட்டு அந்த அரிசியோடவே சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் மில்லில் கொடுத்துட்டு அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் சொன்ன அளவுகளோட அரைச்ச மாவில் ஆல்ரெடி நான் பாதி மாவு போட்டுட்டு முறுக்கு செஞ்சுட்டேங்க. மீதி இருக்கிற மாவு இது, இது கிட்டத்தட்ட அந்த உலக்க அளவில் ஒரு ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் உலக்க அளவு இருந்துச்சுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருப்பு எள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஓமம், சீரகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, உப்பு கரெக்டாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே செய்கிறேங்க. ஏன்னாக்கா முறுக்கு வெந்து வரும்போது உப்பு கொஞ்சம் சுருக்குன்னே இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா வெந்ததுக்கப்புறம் கரெக்டாகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதுக்கிட்ட சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாக இருக்கணுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு வந்து கண்டிப்பாக நீங்கள் சளிச்சிட்டே எடுங்க. ஏன்னாக்கா அதில் அதை நம்ம சேர்த்த உளுந்து பொட்டுக்கல்ல எதுவும் வந்து அறப்படாமல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் முறுக்கு சுடும்போது எண்ணெயில் போட்டவுடனே பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிட்டிங்கனாலும் அவங்களால புளிய முடியாது. ரொம்ப தண்ணி போல் பிசைஞ்சிட்டாலும் முறுக்கு வந்து சரியாக புளிய வராது. இந்த மாதிரி முறுக்கு புளியறதுக்கு 3 கன்னுள்ள தேன்குள்ள அந்த அச்சை வந்து எடுத்துருக்குறேங்க. இதுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு உள்ளே ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை உள்ளே சேர்த்துட்டு நம்ம முறுக்கு புளிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முறுக்கு புளியறதுக்கு இந்த மாதிரி நீளமாக கைப்பிடி உள்ள மாதிரி ஏதாவது ஒரு கரண்டியோ இல்லை பிளேட்டோ எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எண்ணெயில் முறுக்கை போடும்போது உங்கள் கையில் தெரிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கடைசியாக லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. இல்லாட்டி பிரிஞ்சிடும் எண்ணெயில் போட்டோன்னே. முறுக்கை பொறிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. அந்த எண்ணெயில் வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இது எதுக்குனாக்கா முறுக்கு வந்து எண்ணெயில் போட்டோன்னே ஒரு சமயம் வெடிக்கும். இந்த மாதிரி புளி சேர்க்கும்போது அதை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அதுக்காக தான் இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருந்த முறுக்கை உள்ளே சேர்த்துடலாம். முறுக்குக்கு மாவு அரைக்கும் போது உளுந்தை வந்து ரொம்ப சவக்க வறுத்துறக்கூடாதுங்க. அதை நீங்கள் சவக்க வறுத்தீங்கனாலும் முறுக்கு வந்து செவந்து போயிடும். நீங்கள் வந்து முறுக்கு அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து முறுக்கு நல்லாயிருக்கும் ஒயிட்டாக, அப்புறம் போக போக வந்து முறுக்கு சவக்க ஆரம்பிச்சிடும். அது என்ன ரீசன் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மாவில் கை வச்சு வச்சு எடுக்க எடுக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து கடைசியாக சொல்கிற முறுக்கு வந்து சவக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்யும்போது மாவு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முறுக்கு ஓரளவு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விடுங்க. இப்போ முறுக்கு வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சுங்க. அந்த சலசலப்பு சவுண்டெல்லாம் நின்றுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சலசலப்பு சவுண்டு அடங்கினதுக்கப்புறமா நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். நான் செய்த இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.